வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் சிவகாசி, அதோட டைரக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இம்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, நாம் சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது என்னென்ன விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன் எக்ஸ்போர்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன் இம்போர்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அட்வான்ஸ் வேணும், பையர்கிட்டேருந்து அட்வான்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் நம்மளுடைய முழு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒரு இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா, பையர்கிட்ட இருந்து நாம் கடன் வாங்க வேண்டும். எனக்கு கடனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களா, கடன் வந்தால் நல்லாயிருக்குமே, கடனுக்கு கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு நம்ம நினைக்க தோணும். அப்போ எக்ஸ்போர்ட்டில் நம்ம அட்வான்ஸ் எதிர்பார்க்குறோம், இம்போர்ட் பண்ணும்போது நம்ம கடனை எதிர்பார்க்குறோம். உலகம் ஃபுல்லாமே இதுதான், எல்லா உலக நாடுகள் ஃபுல்லாமே வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்பார்ப்பு எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இதுதான், பேமெண்ட் வரிசை, பேமெண்ட்டு முறையில். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நமக்கு சாதகமாக இந்த தொழில் அமைய வேண்டுமானால் சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது என்னென்ன விஷயங்களை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இம்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான கம்ப்ளீட் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் தான் சார் தெரியும்னா, அதில் கொஞ்சம் கேட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை பற்றி அதை பார்த்து நான் செஞ்சிருவேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கான தேவையானது கிடைக்காது. ரெண்டாவது, கம்பெனி செட்டப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கம்பெனி செட்டப்னு ஸ்ட்ராங்னா என்ன, வெறும் லைசன்ஸ் மட்டும் எடுக்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராங்காக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெறும் லைசன்ஸ் எடுத்தால் நம்ம நமக்கு எல்லாமே செய்ய முடியும், எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. லைசன்ஸுங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஒரு ஆத்தரைசேஷன், அவ்வளோதான். நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய லைசன்ஸ் அவ்வளோதான். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸுக்கு அப்புறம் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அந்த விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஒவ்வொரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக மாறுபடும். ஸோ இந்த கம்பெனி செட்டப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெறும் லைசன்ஸ் மட்டும் எடுத்தால் போதாது. நம்ம எதில் பதிவு, நம்மளுடைய கம்பெனியை எந்தெந்த அளவுக்குலாம் எதிலெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது ஸ்டேட்டஸ், ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ் தான். உங்கள் கம்பெனியை வந்து ஒரு இபிசியில், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்டேட்டஸ் தான். வி ஆர் மெம்பர் இன் அப்பேடா, வி ஆர் மெம்பர் இன் அப்பாரல், வி ஆர் மெம்பர் இன் ஸ்பைசஸ் போர்டு அப்படின்னு சொல்லும்போது you got a status உங்கள் கம்பெனிக்கு. ஸோ இந்த கம்பெனி செட்டப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு. மூன்றாவது, உங்கள் ப்ராடக்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் என்ன பிஸ்னஸ், என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, என்ன இம்போர்ட் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு, டேட்டா பேஸஸு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நாலேஜபுல்லாக, அதாவது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். மூன்றாவது. நான்காவது, ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சொல்லாமல், நீங்கள் டைரெக்டாக தெரியப்படுத்தாமல் பையருக்கு தெரியணும். எக்ஸ்போர்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் பையருக்கு தெரியணும், நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு தெரிய வைக்கணும். நீங்கள் டைரெக்டாக சொல்லாமையே தெரிய வைக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெறும் லைசன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஆர்டர் தேட போகிறேன், எனக்கு அட்வான்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக முடியாது. வெறும் லைசன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் கடனுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், ஒரு 10 நாள் கிரெடிட்டுக்கு, 1 மாதம் கிரெடிட்டுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அனுப்ப மாட்டாங்க. உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லாமல் தெரியும் போது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். உங்கள் வெப்சைட்டை பார்த்த உடனே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், இல்லை இவருக்கு கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற நாலேஜ் வரணும். ஒரு பையருக்கோ ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கோ வரணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் ரெண்டு பிஸ்னஸில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதிக்க முடியும். ஒரு கேட்லாக்கை பார்த்தோன்னா ஒரு உங்களுக்கு கடன் கொடுக்கலாம், இல்லை இவர்கிட்ட வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற நினப்பு வரணும். உங்கள் ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய வீடியோ, உங்கள் கப்பு, உங்கள் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அவுட்லுக்கு, ஒரு அப்பியரன்ஸு, உங்கள் கம்பெனியை பற்றின ஓவர்வியூ வந்து பார்க்கும்போது உங்களுக்கான அட்வான்ஸ் கிடைக்கிறதுக்கோ, உங்கள் நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது கடன் கிடைக்கிறதுக்கோ இதுதான் முக்கியமான அடிப்படை.
நம்ம இது யாருமே இதை நம்ம செய்கிறதே கிடையாது. நம்ம யாருமே இதை நம்ம செய்கிறது இது செய்யாமல் நம்ம அட்வான்ஸ் எதிர்பார்க்குறதோ இம்போர்ட் பண்ணும்போது கடன் எதிர்பார்க்குறதோ முடியாத காரியம். அதே மாதிரி எல்சி வாங்குகிறா இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. பொதுவாக வந்து நம்ம ஒரு ட்ரேடுக்குள்ளே ஈடுபட்டாலே, ஒரு எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி இம்போர்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு டொமஸ்டிக்கில் நீங்கள் ஈடுபட்டாலே நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு பப்ளிஷ் கட்டாயமாக இருக்கணும். பப்ளிக்கில் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸு பெரிய அளவுக்கு இருக்கணும். நம்மளை கம்பெனியை பற்றி தெரியணும், நம்ம ப்ராடக்டை பற்றி தெரியணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அமைச்சிக்க முடியும். இந்த ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸு, கம்பெனி செட்டப்பு, ஒரு நம்ம பிஸ்னஸில் நாலேஜ் எடுக்கிறது, ப்ராடக்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கன்சல்டன்ட் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன செய்யணும் என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கன்சல்டன்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான எல்லா விஷயமும் எப்படி எப்படி பண்ணால் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கலாம், எப்படி எப்படி பண்ணால் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் கிரெடிட் வாங்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.